வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர். இந்த இடம் நம்ம என்னுடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 6லேருந்து 12 வகுப்பு மாணவர்களுக்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலிடை பருவத் தேர்வு தொடர்பான தேர்வுக்கால அட்டவணையை பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள்லேருந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 6லேருந்து 12 வகுப்பு மாணவர்களுக்கான முதலிடை பருவத் தேர்வுக்கான தேர்வுக்கால அட்டவணையை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களால் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 6th லேருந்து 10th வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான டேட்டை வந்து பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா அந்த டேட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரோட அஃபிஷியல் ப்ரொசீடிங், அதாவது இந்த கல்வியாண்டில் 2023-24 கல்வியாண்டில் 6th லேருந்து 10th வரைக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 26/7/2023. இது மெயினாக 6th லேருந்து 10th வரைக்கும் தான் முதற்கட்டமாக டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. 26/7/2023 தமிழ் எக்ஸாம் 10th, 27/7/2023 இங்கிலீஷ் எக்ஸாமு, 28/7/2023 மேக்ஸு, 31/7/2023 சயின்ஸு, 1/8/2023 சோஷியல் சயின்ஸு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபிரியா முதன்மை கல்வி அலுவலர் கள்ளக்குறிச்சி மாவட்டம், இதில் பார்த்தீங்கன்னா கல்வி அலுவலர் இடைநிலை கள்ளக்குறிச்சி, மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்க கல்வி கள்ளக்குறிச்சி, 6லேருந்து 10 வகுப்பு வரை ஜூன் ஜூலை பாடப்பகுதி சிலபஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. வினாத்தால் தயாரிக்கும் குழுவில் உள்ள ஆசிரியர்கள் அனைவருமே சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்கள் நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வர வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் அப்கமிங் நடக்கக்கூடிய ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான அந்த ஷெடியூலு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக வந்து 25/7/2023 வினாத்தாள்களை வந்து பார்த்திங்கன்னா பெற்றுக்கொள்ள வேண்டும். 6லேருந்து 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 11லேருந்து 12 மணி வரைக்கும், 8லேருந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 11லேருந்து 12 மணி வரைக்கும். ஸோ 1.5 மணி நேரம் தான் எக்ஸாம் நடக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் 50 மார்க் தான் வந்து டெஸ்ட்டு, அதனால வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் தான் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ இதான் ஷெடியூலு. வீடியோ வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.